எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல், நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் அஞ்சு விதமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெஸல்மேனியாவுக்கு வருகிறாரா த ராக், ஏஇடபிள்யூவுக்கு செல்லும் ஆர்வேடி, ஹர்ட் பிஸ்னஸ் டீம் பிரேக்கப் ஆக உண்மையான காரணம் என்ன, இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளோ, ரெஸல்மேனியா 37 செட் ஒர்க் இப்போ லீக் ஆயிருக்கு, மீண்டும் WWE வருகிறாரா கிறிஸ் ஜெரிக்கோ. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஹர்ட் பிஸ்னஸ். ஸோ WWE பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸான ஒரு டீம் அப்படின்னா அது ஹர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பாபி லாஷ்லி, சிட்ரிக் அலெக்சாண்டர், MVP, ஷெல்டன் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாத இருந்த ரெஸ்லர் எல்லாரையும் சேர்த்து ஒரு டீமாக மாற்றி MVP உண்மையிலே வேற லெவலில் ஒரு ஸ்டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாரு. ஸோ WWE சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேபிள் அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் த ஹர்ட் பிஸ்னஸ் டீமை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த டீம் ரெஸ்லிங் வேர்ல்டில் இருக்க எல்லாருக்கும் சரி, அதே மாதிரி ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே ஷாக்கிங்காக இந்த ஹர்ட் பிஸ்னஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மண்டே நைட் ராவில் பிரேக் பண்ணாங்க. ஸோ ஹர்ட் பிஸ்னஸ் டீம் பிரேக்கப் ஆக உண்மையான காரணம் என்ன, எதுக்காக அவசர அவசரமாக ஹர்ட் பிஸ்னஸ் டீமை பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்க எல்லாரும் WWE வருத்தெடுத்துருக்க இந்த நேரத்தில், ஸோ வின்ஸ் மெக்மேன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். வின்ஸ் மெக்மேன் ரொம்பவே ஷாக்கிங்காக ஹர்ட் பிஸ்னஸ் டீமை சீக்கிரமாக பிரேக்கப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரிய வரல. வின்ஸ் மெக்மேன் எதுக்காக ஹர்ட் பிசினஸ் டீமை பிரேக்அப் பண்ணாரு, ஒருவேளை பாபி லாஷ்லிக்கு தனியா ஏதாவது ஸ்டோரி லைன் வச்சிருக்காங்களா, சோ ஹர்ட் பிசினஸ் டீமை பிரேக்அப் பண்ணதும் இல்லாம கிங் கார்பன் எதுக்காக பாபி லாஷ்லியோட ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சுத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. சோ இப்போதைக்கு ஹர்ட் பிசினஸ் டீம் பிரேக்அப் ஆக முக்கியமான காரணம் வின்ஸ் மெக்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஹர்ட் பிசினஸ் டீம் பிரேக்அப் ஆனதோட MVP-ஆ இருக்கட்டும், ஷெல்டன் பெஞ்சமின், சிட்ரிக் அலெக்சாண்டர், பாபி லாஷ்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வின்ஸ் மெக்மேன் போயிட்டு கேட்டிருக்காங்க எதுக்காக எங்களை பிரேக்அப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே வின்ஸ் மெக்மேன் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஹர்ட் பிசினஸ் டீம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஹர்ட் பிசினஸ் டீம் இவ்வளவு சீக்கிரம் பிரேக்அப் ஆனதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா AEW-க்கு செல்கிறாரா RVD, சோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RVD-ய பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் ரெஸ்லிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் இப்ப ஃப்ரீ ஏஜென்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். WWE சோ RVD கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவர் ரெஸ்லிங்க்கு வராரா இல்ல ஹால் ஆஃப் ஃபேமர் ஆக வராரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த வகையில. சோ WWE வந்து பாத்தீங்கன்னா RVD ஹால் ஆஃப் ஃபேமர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டக்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு RVD சோ WWE ஹால் ஆஃப் ஃபேமரா ஆனதுக்கு அப்புறம் சோ அவரு AEW-க்கு போக போறாரு அப்படிங்கற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ RVD வச்சு WWE என்ன பண்றது அப்படினு கண்டிப்பா தெரியாது. சோ RVD WWE-க்கு வந்தாலும் ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட வந்து பாத்தீங்கன்னா WWE வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறது கிடையாது. சோ இதுவே ஒருவேளை அவர் AEW-க்கு போனா சோ அவரை வச்சு நிறைய ட்ரீம் மேட்ச் RVD-ஆல சோ AEW-க்கு ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் ஆதி கிடைக்கும் அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான். சோ இப்போதைக்கு RVD AEW-க்கு போக போறாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ RVD WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ஆறத பத்தி என்ன நினைக்கிறீங்க, சோ அதுக்கு அப்புறம் RVD AEW-க்கு போனா எப்படி இருக்கும் அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா WrestleMania 37 ஓட செட் வர்க் வந்து பாத்தீனா இப்ப லீக் ஆயிருக்கு. குறிப்பா WrestleMania 37-ஐ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போது ஃபேன்ஸ்ங்களோட ஒரு ஷோ நடந்து. சோ WrestleMania 37-ஐ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 10 11 ஆம் தேதி டாம்பா ஃப்ளோரிடால ரேமன் ஜேம்ஸ் ஸ்டேடியத்துல நடக்க போது. இப்போதைக்கு ரேமன் ஜேம்ஸ் ஸ்டேடியத்துல சோ அதுக்கான செட் வர்க்லாம் ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா அதோட ட்ரோன் ஷாட்டா இருக்கட்டும், சோ அந்த செட் வர்க்கோட போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீனா விரிதனமா லீக் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த செட் வர்க்கை பாக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேன்ஸ்ங்களோட ஒரு ஷோ பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து பாத்தீனா கிரியேட் பண்ணிருக்கு. குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு WrestleMania-வை நம்ம ஃபேன்ஸ்ங்களோட ஒரு பெரிய ஸ்டேடியத்துல வந்து பாத்தீனா பார்க்க போறோம். சோ இந்த வருஷம் WrestleMania 37-ஐ பார்க்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, சோ இந்த செட் வர்க்கை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு, இன்கிரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மாக்டவுனா இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி போன வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்ட்டு பாத்திரலாம். சோ போன வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் 2.19 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. அதுவே இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 7% குறைஞ்சி 2 மில்லியன் தான் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு.
என்னதான் ரெஸ்ல்மேனியா கிட்ட வந்தாலும் ரா ஸ்மாக்டவுன் விவர்ஷிப் ஒரு பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகல அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ அடுத்தடுத்த வாரம் ரா ஸ்மாக்டவுன் விவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பொறுத்திருந்தா பாக்கணும். அதுக்கடுத்தபடியா ரெஸ்ல்மேனியாவுக்கு வருகிறாரா த ராக், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ராக் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 37ல த ராக் வெர்சஸ் ரோமன் ரீன்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் WWE பிளான் பண்ணாங்க. ஆனா இந்த கொரோனா பிரச்சனை, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், அதே மாதிரி ராக்கால வர முடியல. சோ அதனால ரெஸ்ல்மேனியா ஹாலிவுட் ஒரு 2 வருஷம் தள்ளி வச்சிட்டு சோ ரெஸ்ல்மேனியா அப்படினு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து பாத்தீனா ஷோவை நடத்த போறாங்க. சோ குறிப்பா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாக்கு தி ராக் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி ரூமர்ஸ் வந்து பாத்தீனா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல WWE ஆன் ஃபாக்ஸ் என்ன பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டினா அவங்க நடத்துற எல்லா ஷோலியும் தி ராக் பத்தியே வந்து பாத்தீனா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா ராக் ரெஸ்ல்மேனியா 37 க்கு வந்தா எப்படி இருக்கும், ராக் வந்தா எந்த மேட்ச்ல இன்வால்வ்மென்ட் ஆகணும் அப்படிங்கற மாதிரி தி ராக் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா தி ராக்கும் ரோமன் ரிங்ஸும் சேர்ந்து சோ ரிங்ல ஒரு செக்மெண்ட் பண்ற மாதிரி போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீனா இப்போ WWE ஆன் ஃபாக்ஸ் வந்து பாத்தீனா போட்டுட்டு இருக்காங்க. சோ இத பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பாத்தீனா தி ராக் ரெஸ்ல்மேனியாக்கு வருவாரே அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ தி ராக் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீனா ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி WWE நினைக்கிறாங்க. ஜான்சினா வெர்சஸ் தி ராக் மேட்ச் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ராக் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி WWE நினைக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒருவேளை ரெஸ்ல்மேனியா 37ல தி ராக் வந்து ரோமன் ரிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா நின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் வந்து அவங்க ரெண்டு பேரோட சோ ரெஸ்ல்மேனியா 39 மேட்சை இப்பவே கன்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். தி ராக் ரெஸ்ல்மேனியா 37 க்கு வந்தா நல்லா இருக்குமா இல்ல நல்லா இருக்காதா அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா WWE க்கு வருகிறாரா கிறிஸ் ஜெரிகோ, சோ என்ன நடந்துச்சு அப்படினு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ் ஜெரிகோ பொறுத்த வரைக்கும் WWE க்கு ரொம்பவே விசுவாசமான ஒரு ரெஸ்லரா தான் இருந்தாரு. WWE அலோ பண்ணதனால தான் சோ NJPW க்கு போயிட்டு கிறிஸ் ஜெரிகோ வந்து பாத்தினா ஃபைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் WWE க்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, சோ அவரு AEW கம்பெனில வந்து பாத்தினா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு. சோ குறிப்பா கிறிஸ் ஜெரிகோவோட AEW கான்ட்ராக்ட் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிறிஸ் ஜெரிகோ AEW ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரு. சோ அவரோட கான்ட்ராக்ட் 2021 முடிய போகுது. சோ இந்த நேரத்துல கிறிஸ் ஜெரிகோ வந்து பாத்தினா சோ ஸ்டோன் கோல்டோட ஒரு பாட்காஸ்ட்ல வந்து பாத்தினா கலந்துக்கிறாரு. குறிப்பா ஸ்டோன் கோல்ட் நடத்துற அந்த பாட்காஸ்ட் WWE நடத்தக்கூடிய ஒரு பாட்காஸ்ட். சோ அதுல வந்து பாத்தினா அதர் ரெஸ்லரான கிறிஸ் ஜெரிகோ வர்றது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து பாத்தினா அமைச்சிருக்கு. சோ கிறிஸ் ஜெரிகோ வந்து அந்த ஷோல என்ன பேச போறாரு, ஒருவேளை கிறிஸ் ஜெரிகோ சோ அப்டே WWE க்கு வர போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். WWE இது வரைக்கும் சோ அதர் ரெஸ்லிங் கம்பெனில இருக்க ஒரு ரெஸ்லரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதே கிடையாது. கிறிஸ் ஜெரிகோவோட கான்ட்ராக்ட் AEW முடிய போது அதே சமயம் WWE ஒரு ஷோவுக்கு சோ இப்போ கிறிஸ் ஜெரிகோ வர போறாரு. சோ அதனால கிறிஸ் ஜெரிகோ AEW விட்டுட்டு சோ WWE க்கு வருவாரா அப்படிங்கற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. சோ கிறிஸ் ஜெரிகோ திரும்பவும் சோ WWE க்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரா என்ன நடக்க போகுது, சோ அத பத்தின ஒரு சின்ன ப்ரீவியூ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஜேவியர் ரோட்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. சோ இது இல்லாம கிங் கார்பன் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டயர்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம பாபி லஷ்லி வெர்சஸ் சிட்ரிக் அலெக்சாண்டருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. சோ இது இல்லாம ஆஸ்கா அண்ட் ரியா ரிப்ளே வெர்சஸ் நயாஜெக்ஸ் அண்ட் ஷேனா பெஸ்லருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது. சோ இதெல்லாம் தான் இந்த வாரம் மண்டே நைட் ரா நடக்க போகுது. சோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மேட்ச் பெருசா எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram நம்மளோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு